ولكن يجب ان
வலையத்தையும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். இறைவனுடைய ஆயத்துக்கு சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடம் துஆ செய்வதை விட்டுவிட்டு வேறு யாரிடமாவது சென்று நீங்கள் துஆ செய்வீர்களானால் அந்த துஆவின் காரணமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். மட்டுமல்ல, இறைவன் என்ன சொல்ல வருகின்றார் தெரியுமா? நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கின்றதே அது யாரிடத்தையும் நீங்கள் சென்று செய்கின்றீர்கள் தெரியுமா? உண்மையிலேயே என்னிடத்தில் தான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் அந்த பிரார்த்தனை நீங்கள் வேறு யாருக்காவது கொண்டு கொடுக்கின்றீர்கள் என்றால் அவர்கள் யாரும் தெரியுமா? அவர்கள் அம்மாவின் யார் அல்லாஹ் அல்லாஹ் இல்லத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்களோ அப்படி பிரார்த்தனை புரியக்கூடியவர்கள், அப்படி பிரார்த்திக்கப்படக்கூடியவர்கள் யாரும் கூட செய்யா எந்த ஒன்றையுமே படைக்காதவர்கள். அவர்களுக்கு படைப்பு என்ற ஒரு சக்தி இல்லை. இறைவன் என்றால், நித்திய ஜீவன் என்றால் எந்தென்று நினைத்திருக்கக்கூடியவர் என்றால் அது அல்லாஹுவாக இருக்க வேண்டும். அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கி சொல்லுகின்றார். அவர்கள் ஒன்றையுமே படைக்க மாட்டார்கள். அவர்கள் படைக்கப்பட்ட படைப்புகள், அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், என்னால் படைக்கப்பட்டவர்கள், இறைவனாகிய என்னால் படைக்கப்பட்ட அவர்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சென்று முறையிடுகின்றீர்களே, மறையானவர்கள் படைத்தார்களா? கிடையா அம்மா, அப்படிப்பட்ட அந்த அவுளியாக்கள் இருக்கின்றார்களே, உலகத்தில் நன்றாக வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்களே, இறை அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் அம்மாத்தூள் இறந்து விட்டார்கள். வயோவையாக்கள் அவர்கள் ஜீவித்திருக்கவில்லை, அவர்கள் இப்போது இல்லவில்லை. எப்போதவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. மட்டுமல்ல, அவர்கள் படைத்திய சத்தியற்றவர்கள். அவர்கள் யார்? மயித்து மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களே, சிந்தித்து பார்க்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக கேட்கின்றான். இந்த தூக்கும் நீங்கள் அவர்களுக்கு சென்று பிரார்த்திக்கின்றீர்கள் என்றால் முஸ்லிமே, முஸ்லிமானவரே, அவுளியார் என்று ஒரு பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்களிடத்தில் நீ பிரார்த்தனை வருகின்றாயே, அவர்களிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நயசியாவுக்கும் நீங்கள் அழைத்துக் கொண்டே இருப்பீர்கள். அந்த அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். காரணம் என்ன? தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனை அவனுடைய முன்னால் சென்று நின்று கொண்டு ஏதாவது கேட்டால் கூட விளங்கார். காரணம் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அவனை எழுப்பி கேட்டால் தான் விளங்கும். இது இறந்து போய்விட்டார்கள், மண்ணுக்கடி இருக்கின்றார்கள். இப்படி அவர்களுக்கு கேட்கும்? கேட்காது என்றாலும் உறுதியாக சொல்லிவிட்டு சொல்கின்றான். அப்படி அவர்கள் கேட்டுவிட்டால் கூட மக்களுக்கும் உங்களுக்கு வந்து பதில் சொல்லவே முடியாது. காரணம் என்ன? இந்த உலகத்துக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு முடிந்து விட்டது. அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரில் பார்வையில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அவர்களுடைய ரூசுகள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சிலவேறு சிலவேறு அவர்கள் சொற்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த அவுளியாக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கேட்டுக் கொண்டிருப்பதானால் அல்லாஹ் சொல்வதை போன்று அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்து கடைசி அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அவதாரம் கியாமத்து நாளில் அல்லாஹினுடைய முன்னால் நடக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த செய்து கொண்டிருந்த சிறுக்கை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். சிறுக்கு என்றே சொல்லி காட்டுகின்றான் தாருங்கள். நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு சொல்லி காட்டுகின்றான் தாருங்கள். நீங்கள் வரும்போது எப்போதும் அது சுருக்கிக்கும், நீங்கள் இந்த சிறுக்கை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். நீங்கள் படி அல்லாஹ்வுக்கு நிகராக இவர்களிடத்திலே போய் துஆ செய்து கொண்டிருந்தீர்களே, இந்த துஆவை அவர்கள் என்ன செய்வார்கள்? மறுத்து விடுவார்கள். எனக்கு தெரியாதுல்லவா, இறைவா நான் இருந்தவரை உன்னை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இவர்கள் எப்போது என்னிடத்தில் பிரார்த்திக்க தொடங்கினார்கள், எப்போது என்னை அழைத்து யாமஹீதீன் யாமஹீதீன் என்று அழைக்க தொடங்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது என்று வஹீதீன்